வாழ்க வளமுடன். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஸ்டார்ஸ் சேனல். ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு உங்களுக்கான வீடியோ 9th ஸ்டாண்டர்ட், இதில் புத்தாக்க பயிற்சி கட்டகம். சரிங்களா, சமூக அறிவியலில் சோசியலில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் லெசனுக்கான க்வெஸ்சன் ஆன்சர் பார்த்தலாம். புத்தாக்க பயிற்சி கட்டகம் அப்படின்னாவே நம்ம முன்னாடி ப்ரீவியஸ் இயரோட லெசன்ஸ் தான் நம்ம பார்ப்போம். அதாவது 8th ஸ்டாண்டர்டுடைய அந்த லெசன்ஸ் தான் பார்ப்போம். சரிங்களா, ஸோ இப்போ இதில் நம்ம ஆங்கில கிழக்கிந்திய நிறுவன இந்திய ஆதிக்கம், சரிங்களா, பக்சார் பிளாசி போர், இதை பற்றி தான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு இது கொடுத்துருக்காங்க. ஸோ அது பார்த்துடலாம். ஸோ குட்டீஸ், ஏற்கனவே உங்களுக்கு ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன் என்எம்எம்எஸ் சம்மந்தமாக. இதில் வந்து ஏற்கனவே இப்போ நீங்கள் 9th படிச்சுட்ருக்கீங்க. 9th என்எம்எம்எஸில் செலக்ட் ஆன ஸ்டூடெண்ட் 20ஆம் தேதிக்குள்ளார நீங்கள் உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷனை பார்த்துக்கோங்க. சரிங்களா, அதாவது என்எம்எம்எஸில் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னு போய் உங்களுடைய ஸ்கூலில் ரிஜிஸ்டர் பண்ணிக்குவாங்க, அப்போ தான் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். அதே மாதிரி 10th, 11th, 12th படிக்கிறவங்களும் ரினியூவல் பண்ணிக்கணும், அந்தந்த வருஷத்துக்கு ரினியூவல் பண்ணிக்கணும். ஸோ அதுவும் உங்களுடைய சிஸ்டர் பிரதர்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா தயவு செஞ்சு சொல்லுங்கள், அவங்களுக்கு தெரியாமல் இருக்கும். சரியா, ஸோ ரினியூவல் பண்ணினால் கிடைக்காது. சரிங்களா, ஒவ்வொரு வருஷமும் இது மாதிரி ரினியூவல் பண்ணணும். ஓகேவா, சரி இது பார்த்துடலாம். க்வெஸ்சன் ஆன்சர், இதுக்கான க்வெஸ்சன் ஆன்சர் பார்ப்போம். ஸோ இது எல்லாமே ரொம்ப முக்கியம். இதுவே 8th ஸ்டூடெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா, இதெல்லாம் பார்த்துக்கலாம். ஏன்னா இதுதான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மைண்ட் மேப் மாதிரி. சரிங்களா, இந்த லெசனில் என்ன இருக்குது அப்படிங்கிறத ஒரு மைண்ட் மேப் மாதிரி நம்மளுக்கு இதுலேயே தெளிவாக கொடுத்துட்டாங்க. பார்த்தீங்கன்னா இருட்டறையில் துயர சம்பவம், இது நடந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு பிளாசி போர் நடந்துச்சு. சிராஜ் உத்தவ்லா வணிக மையத்தை கைப்பற்றுதல், தவள ராபர்ட் கிளைவ், அதாவது சிராஜ் உத்தாவ்லாவை ராபர்ட் கிளைவ் மிரட்டுறது காரணம் இந்த இருட்டறை துயரச்சமவும் தான். அதுக்கப்புறம் அலிநகர் உடன்படிக்கை போட்டாங்க, பிரெஞ்சு கூட்டணியை வச்சாங்க, கிளைவ் வந்து தோற்கடித்தல், ஆங்கிலேயர்களுடைய ஆதிக்கம் தொடக்கமாச்சு. ஸோ இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. மாணவர் செயல்பாடு கூட நல்லாவே கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இதில் நிறைய க்வெஸ்சன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நம்மளுக்கு அந்த லெசனில் ஈஸியாக நம்மளுக்கு கிடைக்கும். இதை கொஞ்சம் பாருங்கள் எப்படி என்னன்ட்டு பாருங்கள். சரிங்களா, வங்காளம், பீகார், ஒரிசா ஆகிய பகுதிகளில் வணிகம் செய்ய தடையில்லா ஒரு வணிக உரிமையை பெற காரணமாக அமைந்த நிகழ்வு எதுங்க? பிளாசி போரா, பக்சார் போரா? பக்சார் போர். சரியா, மீர்ஜாபருக்கு பதிலாக மிர்காசிம் வங்காள நவாபாக மாற காரணம் என்ன அப்படிங்கிற இது எல்லாமே நான் உங்களுக்கு லெசனை ஃபுல்லாக டீச் பண்ணியிருக்கேன், அதுலேயும் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். சரியா, ரொம்ப ஈஸியான க்வெஸ்சன்ஸ் தான் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ரொம்ப அதாவது ஃபஸ்ட்டு ஒரு 2 பேராகிராஃப்லேயே இது உங்களுக்கு எல்லாமே கிடச்சிரும், இதுக்கான க்வெஸ்சன் ஆன்சர் எல்லாமே கிடச்சிரும். சரியா, ஓகே. பிளாசி போரின் தன்மையினை கருத்து வரைபடம் மூலம் கலந்துரையாடி எடுத்துரையாடு சொல்கிறாங்க. பாருங்கள், ஆங்கிலேயர்களின் அரசியல் ஆதிக்கத்தின் அடித்தளமாக அமைந்தது எது? பிளாசி போர் தான். வங்காள கருவூலம், இராணுவ பலம், அதாவது வங்காளத்தினுடைய கருவூலம், இதுதான் வந்து போருக்கான அடித்தளம். சரிங்களா, ஸோ இதெல்லாமே பார்த்துக்கோங்க. இப்போ நம்மளுக்கு மதிப்பீடு க்வெஸ்சன் என்னன்னு பார்க்கலாம். பாருங்கள், கீழ்காணும் அட்டவணையை பயன்படுத்தி 10 இணை உருவாக்குதல் அப்படிங்கிறாங்க. நம்மளுக்கு வந்து சின்ன சின்ன அந்த குழு கொடுத்துருக்காங்க, போரின் பெயர் கொடுத்துருக்காங்க, இந்திய அரசர், ஆதிக்க நாடு, தளபதி, ஆண்டு, வெற்றி பெற்ற நாடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பிளாசி போரின் பெயர் பார்த்தீங்கன்னா பிளாசி போர், பக்சார் போர் கொடுத்துருக்காங்க. இந்திய அரசர் சிராஜ் உத்தவ்லா, இங்கே மீர்காசிம் சுஜா உத்தவ்லா, இது சாலம் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு இது நம்ம பார்க்கலாம், ஒவ்வொன்றும் தனித்தனியாக தான் நம்ம எழுதணும். சரியா, பிளாசி போர், சிராஜ் உத்தவ்லா, இங்கிலாந்து, ராபர்ட் கிளைவ், 1757 இங்கிலாந்து, இதை வச்சு நம்ம ஒரு பேராகிராஃப் நம்ம மேக் பண்ணணும். சரியா, ஒரு 10 உருவாக்க சொல்கிறாங்க. அதே போல பக்சார் போர், இதுக்கு ஒரு பேராகிராஃப் நம்ம உருவாக்கணும். சரியா, எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு பாருங்கள். இப்போ நம்மளுக்கு அதில் கொடுத்துருக்கிற ஹிண்ட்டு, அதில் இருக்கிற நேம், அது இயர் எல்லாமே இதில் இன்க்ளூட் ஆகிருக்கணும். சரிங்களா, ஒன்று கூட விட்டுறக்கூடாது. ஸோ அந்தளவுக்கு நம்ம கொடுக்கணும். ஃபஸ்ட்டு இது 0.1 போட்டு கொடுத்துக்கோங்க. சரிங்களா, 1, 2 அப்படின்னு போட்டு கொடுத்துக்கோங்க. இப்போ இது வந்து 2 கொடுத்துக்கோங்க அதுலேயே. சரியா, இது வந்து நம்ம 2 கொடுத்துக்கலாம். ஓகேவா, ஃபஸ்ட்டு எப்படி கொடுக்குறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், 1757 February 3rd நடைபெற்ற அலிநகர் உடன்படிக்கையின்படி சிராஜ் உத்தவ்லா ராபர்ட் கிளைவின் நிபந்தனைகள் அனைத்தையும் ஏற்றார். சரிங்களா, ஏன்னா ராபர்ட் கிளைவ் இதில் வெற்றி பெற்றிருக்கார். பிளாசி போர் வெற்றி ஆங்கிலேயரது அரசியல் அதிகாரத்தை இந்தியாவில் தொடங்கி வைத்தது அப்படின்னு மட்டும் எழுதிக்கலாம். இது வரைக்கும் மட்டும் எழுதினா போதும். சரியா, இங்கே என்ன நம்மளுக்கு தெரியுது, ஆதிக்க நாடு அப்படின்ற ஒரு பேர் வந்திருக்கு. சரிங்களா, அப்போ அதிகாரம் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம அங்கே மென்ஷன் பண்ணோம். சரியா, அப்போ இது மட்டும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும்.
பார்த்துக்கோங்க, எதுலேருந்து எது வரைக்கும் கொடுக்கணும்னு பார்த்துக்கோங்க. இது இது கொடுத்தீங்கன்னா போதும், இது மட்டும் சரியா. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு. செகண்ட் பாயிண்ட்டுக்கு என்ன கொடுப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, மீர்காசிம் சுஜா உத்தவ்லா சா ஆளும் கொடுத்துருக்காங்க. இங்கிலாந்து ராபர்ட் கிளைவ் 1764 இங்கிலாந்து அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரியா. ஸோ இங்கிலாந்துங்கிறது மென்ஷன் ஆகாது, அந்த இடத்துல ஆங்கிலேயர்கள் அப்படின்னாவே மென்ஷன் ஆகும் சரியா. இப்போ இந்த இடத்துல அவங்க மூணு பேர்த்தோட நேம் வரணும் சரியா. 1764 அக்டோபர் 22 நடைபெற்ற போர்ல சுஜா உத்தவ்லா, இரண்டாம் சாலம், மீர்காசிம் ஆகியோர் ஆங்கில படை தளபதி ஹெக்டர் மன்ரோவால் தோற்கடிக்கப்பட்டனர். அப்ப இந்த இடத்துல ஆங்கில படை அப்படின்ற வந்துச்சு, இங்கிலாந்து அப்படிங்கிறது ஒரு விஷயம் வந்திருக்கு. இது ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியின் தீர்க்கமான வெற்றியாக அமைந்தது. இங்க ராபர்ட் கிளைவ் நம்ம இந்த இடத்துல மென்ஷன் பண்ணோம் இல்லையா, அங்க கொடுத்துருக்காங்க, அதனால இதையும் கொடுத்துடணும் சரியா. அப்ப ராபர்ட் கிளைவ் வங்காளத்தில் இரட்டை ஆட்சி முறையை கொண்டு வந்தார் அப்படிங்கிறது சரியா. செகண்ட் பாயிண்ட்டுக்கு இதுல இருந்து இது வரைக்கும் நீங்க கொடுக்குறீங்க ஓகேவா, பாத்துக்கோங்க. அடுத்தது என்ன க்வெஸ்சன் பாருங்க, வாணிபம் செய்வதற்காக வந்த ஆங்கிலேயர்களுக்கு ஜஹாங்கீரால் அனுமதி மறுக்கப்பட்டிருந்தால் என்ன மாதிரியான நிகழ்வு நடந்திருக்கும் என யூகித்து கருத்துக்களை எழுதவும் சரிங்களா. இப்ப என்ன மாதிரியான நிகழ்வு நடந்திருக்கும், வாணிகம் செய்ய இவர் ஜஹாங்கீர் தான் ஃபர்ஸ்ட் அனுமதி கொடுத்தாரு. அப்படி அனுமதி மறுத்திருந்தா அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, அனுமதி வாங்கியிருக்க முடியாது, ஒருவேளை திரும்பி போயிருப்பாங்க சரியா. அப்ப என்ன மாதிரியான நிகழ்வுகள் நடந்திருக்கும் அப்படின்னு பாருங்க, இந்தியாவில் வணிகம் செய்ய ஜஹாங்கீர் அனுமதி மறுத்திருந்தால் ஆங்கில ஆதிக்கத்திலிருந்து நம் நாடு விடுபட்டு இருக்கலாம் சரிங்களா. ஃபர்ஸ்ட் வேரூன்றுவதற்கு காரணம், அப்ப இவர் தாமஸ் மன்ரோ வந்து அதுக்கப்புறம் நிறைய இடங்கள்ல பார்த்தோன்னா வணிக மையத்தை அமைச்சிட்டாரு சரிங்களா. இப்ப இந்தியாவில் வணிகம் செய்ய ஜஹாங்கீர் அனுமதி மறுத்திருந்தால் ஆங்கில ஆதிக்கத்திலிருந்து நம் நாடு விடுபட்டு இருக்கலாம், நமது நாடு அபரிதமான செல்வ செழிப்புடன் இருந்திருக்கும். என்ன காரணங்க, எல்லா செல்வ செழிப்பையும் இங்கிருந்து எல்லாத்தையும் சுரண்டிட்டு போயிட்டாங்க சரிங்களா. ஐரோப்பியன் கண்ட்ரிஸ் வந்தாங்க, நம்ம நாட்டில இருந்த அத்தனை செல்வ வளங்களையும் எடுத்துட்டு போனாங்க. முக்கியமா அவங்க என்ன நோக்கம், இங்க இருக்கிற செல்வ வளத்தை கொள்ளையடிச்சிட்டு போகணுங்கிறதா அவங்களுடைய நோக்கமாக இருந்துச்சு வணிகம் அப்படிங்கிறது. செகண்ட் தான், இங்க இருக்கிற செல்வ செழிப்பை பார்த்தாங்க, எடுத்துட்டு போகணும்னு நினைச்சாங்க. பாரம்பரிய தொழில்களான கைவினை தொழிலில் மிகுந்த முன்னேற்றம் கண்டிருக்கலாம், அவங்க வந்ததுனாலதான் நம்மளுடைய கைவினை தொழில்கள்லாம் நசுக்கப்பட்டுச்சு. மிகுந்த கலைத்திறனோட இருந்த அந்த கைவினை தொழில்கள் நசுக்கப்பட்டிருந்துச்சு. அப்பவே பார்த்தோம்னா ஏற்றுமதி இறக்குமதி எல்லாம் நம்ம ஏற்றுமதி பண்ணிட்டு இருந்தோம் கைவினை தொழில்கள்ல, அந்த அளவுக்கு ஒரு முன்னேற்றமாக இருந்துச்சு. அது வந்தோடனே எல்லாமே நசுங்குச்சு. தன்னலமற்ற எண்ணற்ற மனித உயிர்களின் உயிர்கள் காக்கப்பட்டிருக்கும், என்ன எத்தனையோ மனித உயிர்கள் தேசத்துக்காக போராடி விடுதலைக்காக போராடி எவ்வளவு பேர் லட்சக்கணக்கான பேர் இறந்திருக்காங்க இல்லையா, அதுவங்களுடைய உயிர்கள் வீணாக உயிர் பலி தடுத்திருந்திருக்கலாம். உலக அளவில் நம் நாடு அமைதி பூங்காவாக மாறி இருக்கும். ஸோ இந்த விதமான அவங்களுடைய வருகையினாலதான் அந்நிய கலாச்சாரம் கூட இங்க வேரூன்றி இருக்கு. இன்னைக்கு வந்து குளோபல் வார்மிங் அந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்ததுக்கு கூட காரணம் அவங்களுடைய இங்க வந்ததுதான் ஒரு ரீசனாக இருக்கும் சரிங்களா. அதான் இதெல்லாம் எழுதிக்கோங்க. உலக அளவில் நம் நாடு அமைதி பூங்காவாக மாறியிருக்கும், ஆனால் ஆங்கிலேயர்களின் வருகை நம் நாட்டு மக்களின் வீரம் ஒற்றுமை நாட்டுப்பற்றை உலகுக்கு பறைசாற்றி இருக்கிறது சரிங்களா. அப்போ ஒற்றுமை உணர்வோடையும் வீரத்தோடையும் நாட்டுப்பற்றோடையும் இருந்ததுனால தான் நம்மளால என்ன வாங்க முடிஞ்சுங்க, சுதந்திரத்தை அவங்க கிட்ட இருந்து நம்மளால வாங்க முடிஞ்சிச்சு சரியா. இது உலக அளவில் இன்னைக்கு பேசப்பட்டு இருக்கு இல்லையா, ஸோ இதை அப்படியே எழுதிக்கோங்க, இது போதும் உங்களுக்கு சரியா. 0.12 அப்படின்னு கொடுத்தீங்கனாலும் சரி, இல்லை இதே போல் நீங்கள் அப்படியே தனித்தனி தான் கொடுத்தீங்கனாலும் ஓகே தான், எப்படி வேணாலும் கொடுத்துக்கலாம் சரியா. அடுத்தது நம்மளை என்ன சொல்கிறாங்க, ஒரு காலக்கோடு உருவாக்க சொல்கிறாங்க சரிங்களா. என்ன சொல்கிறாங்க, ஆங்கிலேயர்களின் இந்திய வருகையிலிருந்து பக்சார் போர் வரையிலான நிகழ்வுகளுக்கு காலக்கோடு ஒன்று தயார் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க சரிங்களா. அதுவும் என்ன சொல்கிறாங்க, பாடப்புத்தகத்தின் உதவியோடு நீங்கள் தயார் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. என்ன சொல்றாங்க, 1600 1765 நிகழ்வுகள் அப்படிங்கிறாங்க. அதாவது பக்சார் போர் வரைக்கும், 1764 பக்சார் போர், 1600 இந்தியாவில் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி நிறுவப்பட்ட ஆண்டு சரிங்களா. அதுலேருந்து நம்மளே உருவாக்க சொல்றாங்க. காலக்கோடு அப்படின்னா என்னங்க, நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்த விஷயம் என்னன்னா நம்மளுடைய விடுதலை போராட்ட காலகட்டங்களில் அந்த காலக்கோடு நம்ம புக்கில் போட்டிருப்பாங்க எப்பவுமே, அது நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அது போல தான் நம்ம இங்கேயும் உருவாக்கணும் ஓகேவா. எப்படி உருவாக்கலாம் அப்படின்னு பாருங்க. ஸோ இது போல தான் காலக்கோடு தயார் பண்ணணும் பாருங்க எப்படின்ட்டு. 1600 கிழக்கிந்திய நாடுகளுடன் வணிகம் செய்ய இங்கிலாந்து ராணி ஒப்புதல் அளிச்சாங்க ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓகேவா. அடுத்தது 1608 வில்லியம் ஹாக்கின்ஸ் வருகை, ஜஹாங்கீர் வணிகம் செய்ய அனுமதி மறுப்பு. ஃபர்ஸ்ட் என்னங்க, வில்லியம் ஹாக்கின்ஸ் இந்த வந்தார் ஜஹாங்கீர் அவைக்கு, அவர் வந்து இங்கே வந்து நான் வர்த்தகம் செய்யணும் வணிக மையம் அமைக்கணும் அப்படின்னு அனுமதி கேட்டார், ஜஹாங்கீர் அனுமதி மறுத்துட்டாரு. அதே போல் அடுத்தது பார்த்தீங்கன்னா 1615 சர் தாமஸ் ரோ வந்தார், அதுவும் என்னன்னா போர்ச்சுகீசியர்களுக்கும் ஜஹாங்கீருக்கும் ஆகாதனால இவங்க வந்து ஒரு பிளான் பண்ணி போர்ச்சுகீசியரை வந்து வெற்றி பெற்று இவங்களுக்கு கொடுத்ததுனால ஜஹாங்கீர் அதுக்கு அனுமதி கொடுத்துட்டாரு சரிங்களா. அதுதான் ரீசன் அங்க.
அப்போ 1615 ஜஹாங்கீர் வணிகம் செய்ய இங்கிலாந்தை சார்ந்த சர் தாமஸ் ரோக்கு அனுமதி கொடுத்தார். சரிங்களா, அனுமதி மட்டும் போட்டால் போதும். இது எல்லாமே எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஷார்ட்டாக இதுதான் இப்படி இப்படி அப்படின்னு போட்டால் போதும். சரிங்களா, ஒரு பெரிய பேராகிராஃப் மாதிரி நம்ம கொடுக்கணும்னு இல்லை, காலக்கோடுனாலும் மைண்ட் மேப் மாதிரி தான். சரியா, இந்த நிகழ்வு இந்த காலகட்டத்தில் நடந்துச்சு அப்படிங்கிறது தான். அது நம்ம பார்த்தோம்னாவே நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும், நம்ம ஈஸியாக நம்ம க்வெஸ்சன்லாம் மேக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இது ரொம்ப முக்கியம், இதை பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, 1639 புனித சார்ஜ் கோட்டை வணிக மையம் அமைத்தல். புனித சார்ஜ் கோட்டையில் வணிக மையம் ஒன்று அமைச்சாங்க. 1668 பம்பாய் தீவு குத்தகை உரிமம் வாங்கினாங்க. 1690 சுதானுதியில் ஒரு வர்த்தக மையம் அமைச்சாங்க. 1696 சுதானுதியில் வலுவான கோட்டை ஒன்று கட்டினாங்க. 1698 பார்த்தீங்கன்னா, சுதானுதி, காளிக்கட்டம் மற்றும் கோவிந்தபூர் இந்த கிராமங்களில் ஜமீன்தாரி உரிமையை இவங்க வாங்கினாங்க. 1700 வில்லியம் கோட்டை கட்டப்பட்டுச்சு. 1757 பிளாசி போர், 1764 பக்சார் போர். சரிங்களா, இதுதான் நம்மளுக்கு காலக்கோடு தயார் பண்ண சொல்கிறாங்க. இப்படி பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். ஓகேவா, நல்லா பார்த்துக்கோங்க, கரெக்டாக பண்ணிடுறேன். ஓகேவா, இது வந்து எப்படி உங்களுக்கு எழுத சொல்கிறாங்களோ அதுபோல எழுதிக்கோங்க. எப்போவுமே ஒரு ஏ4 சீட் அந்த மாதிரி தான் எழுத சொல்லி பின்னாடி வந்து அட்டாச் பண்ண சொல்லுவாங்க. இல்லை உங்களுக்கு நோட்டில் எழுத சொன்னாலும் ஓகே, இப்போ தான் உங்களுக்கு ஸ்கூல் ஆரம்பிச்சிட்டாங்களே, கரெக்டாக சொல்லுவாங்க, பார்த்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ரைட். அடுத்தது பாருங்க, கோடிட்டிடம் ரெண்டு கொடுத்துருக்காங்க. ஆங்கிலேயர் ஆட்சிக்கு அடித்தளமிட்ட போர் என்ன போர்? ஆங்கிலேயர்கள் இங்கு வேரூன்றுவதற்கு காரணமாக அமைந்த போர் ஃபர்ஸ்ட் பிளாசி போர் தான். ஆங்கிலேயர்களுக்கு திவானி உரிமையை பெற்றுத்தந்த போர் எதுனா பக்சார் போர் தான். சரிங்களா, இங்கே மேலேயே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான், இந்த குறிப்புகளை பயன்படுத்தி இந்த கோடிட்டத்தை நிரப்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கேயே நம்ம எழுதிடலாம். ஓகேவா, இப்போ திவானி அதாவது 24 பர்கானாக்கள் அந்த இது அந்த உரிமையை பெற்றுத்தந்தது எதுங்க? பக்சார் தான். சரிங்களா, அடித்தளமிட்டது பிளாசி. ஓகேவா, ரைட். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா, ஓகே குட்டீஸ், தேங்க்யூ.